بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இங்கே அல்லிக்ரா ரலியா கல்விவகங்களுடைய பட்டமளிப்பு நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் திரளாக கலந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, கொள்கையில் வாழ்வோம், கொள்கையில் மரணிப்போம். நாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்காக வேண்டி பெரிய ஒரு விலையை கொடுத்திருக்கின்றோம். நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் என்றால் இதற்காக வேண்டி பெரிய போராட்டங்கள், பெரிய வழக்குகள், காவல்துறையிலே புகார்கள், அதை போன்று சிறை தண்டனைகள், கொலைவரி தாக்குதல்கள், ஊர் நீக்கங்கள், சமூக பகிஷ்காரங்கள் என்று ஒரு பட்டியலே நீளுகின்றது. அந்த அளவிற்கு இந்த கொள்கையை பெறுவதற்காக வேண்டி நாம் பல கட்ட சோதனைகளை சந்தித்திருக்கின்றோம். இன்று இங்கு ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டதற்கு நிறுவப்பட்டதற்கு அடிப்படை காரணம், நாம் எந்த ஒரு ஜமாத்திலே சுன்னத்துவல் ஜமாத்து என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஜமாத்திலே சார்ந்திருக்கும் போது அவர்கள் பள்ளியிலே இந்த தூய இஸ்லாத்தினுடைய கொள்கை அடிப்படையிலே தொலைவிடாமல் தடுத்தார்கள், நிக்காஹ் பதிவேடுகள் தராமல் தடுத்தார்கள், மையவாடியிலே ஜனாசாவை கொண்டு அடக்க விடாமல் தடுத்தார்கள். அந்த விதமான சோதனை இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாமோ இந்த கொள்கையில் வாழ்கின்ற நாம் இந்த கொள்கையிலேயே மரணிக்க வேண்டும். அப்படி மரணித்தால்தான் நாம் கொண்ட அந்த கொள்கை நமக்கு ஒரு பாதுகாப்பாக மறுமையிலே நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கருவியாக அமையும். இன்றைக்கு குறிப்பாக நாம் பார்க்கின்றோம், இந்த கொள்கையிலே நம்மோடு பயணித்தவர்கள், ஒன்றாக சேர்ந்து வந்தவர்கள், அவர்களெல்லாம் இந்த கொள்கையை விட்டு வேறு இயக்கத்திற்கு தாவி சென்றதை பார்க்கின்றோம். ஒரு கொள்கை என்று சொன்னால் இயக்கம் வேண்டும். அந்த இயக்கத்தை ஒரு ட்ரெயினுக்கு நாம் ஒப்பிடலாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற இந்த ட்ரெயினில் நாம் பயணித்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருவராக இதில் தலைமை பொறுப்பில் இருந்தவங்க ஒவ்வொருவராக ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கி போயிட்டாங்க. நம்முடைய இலக்கு சென்னை என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் மயிலாடுதுறையிலே இறங்கிவிட்டார், இன்னொருவர் சிதம்பரத்திலே இறங்கிவிட்டார், இன்னொருவர் விழுப்புரத்திலே இறங்கிவிட்டார். இப்படி ஒவ்வொருவராக இறங்கி சென்று கொண்டிருக்கின்ற போது
இதில் சமீபத்தில் இதை ஓட்டிக்கொண்டு இருந்த டிரைவரும் இறங்கி போயிட்டார். அவ இந்த ட்ரெயினு எப்படி போய் சேரப்போவது என்று பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவன் அதற்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்து இப்போது இந்த ட்ரெயின் பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த கொள்கை என்ற இந்த ஒரு வண்டியில் பலர் தடம்புரண்டு போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாமோ நம்முடைய இலக்கை சென்று அடைய வேண்டும். ஷைத்தான் இறைவனிடத்திலே ஒரு சபதம் எடுத்தான், ஃபபிமா அகுவைத்தனி, நீ என்னை வழிகெடுத்ததின் காரணத்தினால், லா அகுவுதன்ன லகும் சிராத்துக்கள் முஸ்தகீம், அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த நேரிய பாதையில் நான் குறுக்கே வந்து அமர்ந்து விடுவேன், சும்மல ஆத்தி என்னகும் மின் பைனி ஐதீகும், அவர்களுக்கு முன்னால் வருவேன், ஒமின் ஹல்ஃபியும் அவர்களுக்கு பின்னால் வருவேன், வான் ஐமானியும் வான் ஷமாயிலியும், அவர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் வந்து நிற்பேன், வலா தஜிது அக்சரகும் ஷாக்கிரீன், அவர்களை நீ நன்றி உள்ளவர்களாக காண முடியாது என்று ஷைத்தான் சபதம் எடுத்தான். அவன் இந்த கொள்கையில் உள்ளவர்களை வழிகெடுப்பதற்கு அத்தனை வழிகளிலும் வந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் இந்த கொள்கையில் பயணித்தவர்கள் ஒரு சிலர் வெளியே செல்வதை பார்க்க முடிகின்றது. அவன் நாமும் அது மாதிரியான ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திற்கு பலியாகாமல் தௌஹீது என்ற அந்த கொள்கையில் இருந்து நம்மை வேறு கொள்கைக்கு திசை திருப்பி விடாமல் நம்முடைய பாதையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த கொள்கை நமக்கு இறுதி வரையில் வந்து சேர வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒலா தமுத்துன்ன இல்லா வான்து முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர இறந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை தான் நான் உங்களிடத்தில் ஆரம்பத்தில் வாசித்து காட்டினேன். ஒருவர் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்றால் கொள்கை அடிப்படையில் மரணிக்க வேண்டும், ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில் மரணிக்க வேண்டும். அப்படி மரணிக்க வேண்டும் என்றால் மரணம் வருகின்ற வேளையில் ஒரு மனிதன் எப்போது மூத்தாக போகிறான் என்பது அவனுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் யார் எப்படி எப்போது மரணிக்கின்றார்கள் என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ள ஞானம். அதை யாருமே உலகத்தில் எவனுமே அறிய முடியாது. அவன் அந்த மூத்து வருவதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு முன்னால தொழுகையாளியாக மாறி அல்லது நோன்பு நோற்கக்கூடிய நோன்பாளியாக மாறி திரிந்து விடுவோம் என்று சொல்வதற்கு இல்லை. மரணம் வருகின்ற பொழுது நாம இறைவனை அஞ்சியவர்களாக இருக்க வேண்டும். மரணம் வருகின்ற பொழுது இந்த கொள்கையில் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த கொள்கை மரணம் நமக்கு கிடைக்கும். இந்த கொள்கை மரணம் என்பது இருக்கின்றதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி சில காரியங்களை நாம் பின்பற்றியாக வேண்டும். அதில் ஒன்று, இந்த கொள்கையில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இந்தியாவில் பார்க்கின்றீர்கள், வடநாட்டில் இந்த கொள்கைக்கு எதிராக ஒரு கும்பல் கிளம்பி இருக்கின்றது. ஆட்களை பிடிக்கிறாங்க, பிடிச்சு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்று அடிக்கின்றார்கள், தீயை வைத்து கொளுத்துகின்றார்கள். இப்படி கொலை செய்யக்கூடிய அநியாயம் வட மாநிலங்களிலே நடக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜார்க்கண்ட் மாநிலத்திலே தபரேஸ் அன்சாரி, அவர் எதிரிகளால் அடித்து கொல்லப்படுகின்றார்.
இரத்தவாராக அடித்து கொல்லப்படுகின்றார். காவல்துறையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட உடனே அவர் அப்போதுதான் கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ள. அவருடைய மாமியார், அதாவது அவருக்கு பொண்ணு கொடுத்த தாயார், காவல் நிலையத்திற்கு நேராக வந்து இப்படி ரெண்டு நாளாக அவர் அடித்து துவக்கப்பட்டிருக்கின்றார், இரத்த காயத்தோடு வந்து அவர் இங்கே இருக்கின்றார், எனவே நீங்கள் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளியுங்கள் என்று கெஞ்சுகின்றார். காவல்துறை அதற்கு செவிசாய்க்கவில்லை. மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். கடைசி கட்டத்திலே மருத்துவர்களும் அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் சிகிச்சை அளிக்கவில்லை. கடைசியில் கொல்லப்பட்டு விடுகின்றார். எதற்காக வேண்டி? நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்பதற்காக வேண்டி அவர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிவிட்டார். இப்படி ஒருவர் நிர்பந்தத்திற்கு பயந்து சொல்லலாம், சொல்லிவிட்டால் அல்லாஹு தஆலா பிடிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றால், இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மயின்னுன் பில் ஈமான். யார் ஈமான் கொண்ட பிறகு, நிர்பந்திக்கப்பட்ட பிறகு இது மாதிரி ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றாரோ அவரை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். லாக்கின் மன் ஷரஹ சதரன் பில் குஃப்ரி ஃபஅலைஹிம் கலபுன் மினல்லாஹ். யாரு குஃப்ரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்றது. உலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு பிரம்மாண்டமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு மனிதன் நிர்பந்தத்தில் இப்படி மாட்டிக்கொண்டு சொல்லிவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு இருக்கிறான். இதை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றானால் ஒருவன் சாகிற வரைக்கும் அடித்தாலும் சரிதான் நான் சொல்ல மாட்டேன் என்று நின்னால் அதையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அவனுக்கு கூடிய ஒரு அந்தஸ்தை வழங்குகின்றான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கு வடநாட்டில் இருப்பதை பார்க்கின்றோம். கடந்த காலத்திலும் இது போன்று கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன. நமக்கு கொள்கையோடு மரணிக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தை ஏற்கிறோம். ஏற்றுவிட்டு கொஞ்ச நாளில் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் இது மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்காமல் கொள்கையை ஏற்கிறோம், அடுத்த நிமிடமோ அல்லது அடுத்த நாளோ மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கடைசி வரைக்கும் பயணிக்க வேண்டுமென்றால் அதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மந்திரவாதிகள் ஃபிரௌனால் அழைக்கப்படுகின்றார்கள். ஃபிரௌன் அழைத்து வந்த அந்த மந்திரவாதிகள் மூசாவுக்கு சவாலாக அழைக்கப்பட்டவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போகின்றார்கள், அது பாம்பாக மாறுகின்றது, பின்னால் கைத்தடியாக ஆகிவிடுகின்றது. இது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதற்கு சவாலாக மந்திரவாதிகளை ஃபிரௌன் அழைக்கின்றான். அப்படி அழைத்து வந்து அவர்கள் மந்திரம் செய்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய மந்திரம் பொய்த்து போய்விடுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடி அவர்கள் போட்ட கயிறுகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டு கைத்தடியாக மாறி நிற்கின்றது. இப்போது அவர்கள் வந்தவர் ஒரு இறை தூதர், சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது, அவர் ஒரு இறை தூதர், அவர் கொண்டு வந்தது அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று காலு ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று அந்த இடத்திலேயே நம்பிக்கை கொள்கின்றார்கள். அப்போது ஃபிரௌன் கேட்கின்றான், ஆமன்தும் கபுலான் ஆதனலக்கும், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னாலேயே நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? லவ் கத்தியன் ஐதியக்கும் வ அருஜுலக்கும் மின் ஹிலாஃப், உங்களை நான் மார்கால் மார்கை வாங்குவேன், சும்மலவு சல்லி பண்ணக்கும் அஜுமையின், உங்களை கழுமரத்தில் நான் ஏற்றுவேன் என்று சொல்கின்றான். அப்போது அந்த மந்திரவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே, காலூலா லைர், எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, இன்னா இலா ரப்பினால் முன்கலிபோன்,
நாங்கள் எங்களுடைய இறைவனின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் என்று சொல்லி ஃபிரௌனுக்கு அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால், கொள்கை என்று சொன்னால் அப்படி இருக்க வேண்டும். ஃபக்லிமான் தக்கால், நீ அளிக்கக்கூடிய தீர்ப்பை அளித்துக்கொள். இன்னமா தக்லிய ஹாதியில் ஹயாத்த துன்யா, நீ கொடுக்கக்கூடிய கூடியபட்ச தண்டனை, உச்சபட்ச தண்டனை, அதிகபட்ச தண்டனை எங்களுடைய உடற்கூற்றிலிருந்து உயிரை பிடித்து எடுப்பாய், அவ்வளவுதானே. இன்னமா தக்லிய ஹாதியில் ஹயாத்த துன்யா, ஹாதியில் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தினுடைய தண்டனை தான் எனக்கு நீ தரப்போகிறாய், தந்துவிட்டு போ. லன் ஊசிரக்க அலாமா ஜானா மினல் பையினாத், எங்களுக்கு வந்த அல்லாஹ்வுடைய இந்த அற்புதத்தை தாண்டி உன்னை நாங்கள் கடவுளாக எடுக்க மாட்டோம், தெய்வமாக வணங்க மாட்டோம் என்று சொல்லி எதிர்த்து நின்றதை பார்க்கின்றோம். அவன் அப்படியே கொள்கின்றான். இப்படி கொள்கையை ஏற்ற மாத்திரத்தில் கொல்லப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் உடனே சொர்க்கம் கிடைத்து விடுகின்ற அது பெரும் பாக்கியம். ஆனால் இந்த கொள்கையில பயணிக்கும் பொழுது, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, மரணத்தை தொடுவதற்கு முன்னால் இந்த கொள்கையிலிருந்து வெளியே போவது என்பது இருக்கின்றதே, அது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதற்கு இந்த கொள்கையில வராமல் இருந்துட்டு போகலாம், அதுல உள்ள தண்டனையாவது கொஞ்சம் குறைச்ச தண்டனையாக இருக்கும். வந்து விட்டு வெளியே போகின்றோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அவன் இப்படி இறந்து விட்டு போய்விட்டால் பஞ்சாயத்து கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு போராளி வருகின்றார். அவருடைய தலையில கவசம் அணிந்திருக்கின்றார், முகத்தை மூடி இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்திற்கு வந்து போரிடவா அல்லது அப்படியே போரிடவா என்று கேட்கின்ற பொழுது, அஸ்லிம் சும்மா காத்தில், நீ இஸ்லாத்திற்கு வந்து போரிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்கின்றார். அவ்வளவுதான், இஸ்லாத்திற்கு வருகின்றார், போர்க்களத்தில் உள்ளே நுழைகின்றார், கொல்லப்பட்டு விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அமில கலீலன், செய்த வேலை கொஞ்சம் தான், உஜிர கசீரா, அதிகமான அளவில் அவர் கூலி கொடுக்கப்பட்டு விட்டார், ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றுவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஈமான் கொள்றோம், அடுத்த கட்டம் மரணம், கொள்கையிலே மரணிச்சு போயிறாங்க, இடையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, விவகாரமும் இல்லை, கொள்கையிலிருந்து வெளியேறுதல் கிடையாது, கொள்கையிலிருந்து தடம் புரளுதல் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் நம்முடைய மரணம் எப்போது என்பது தெரியாது. அந்த மரணத்திற்கு முன்னால் நம்முடைய நிலை கொள்கையினுடைய அடிப்படையில் இருந்தால்தான் நாம் பிழைத்தோம். ஏனென்றால் இந்த கொள்கையில்தான் மரணிப்போம் என்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. இதை எதற்காக வேண்டி நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்கத் என்ற ஜனாசா மையவாடிக்கு போறாங்க. ஒரு ஜனாசா அங்கு அடக்கம் செய்யப்படுகின்றது. அவன் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே உட்கார்ந்திருக்கிறாங்க, நபி தோழர்களும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களில் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரிதான், அவர் நல்லவரா கெட்டவரா பதிவு செய்யப்பட்டு விட்டது, அவர் சுவனவாதியா நரகவாதியா எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லும்போது, உடனே நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், அஃலா நத்தக்கிலோ அலா கிதாபினா, அல்லாஹ்வுடைய தூதரே, விதியில எல்லாம் எழுதப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்றீங்க, சோனவாதின்னு எழுதப்பட்டா நாங்க ஏன் அமல் செய்யணும், பேசாம இருந்துட்டு போறோம், விதியில உள்ளதுதான் நடக்க போகின்றது, நரகவாதியா இருந்தா நரகவாதி தான் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, நீங்கள் அமல் செய்யுங்கள், யாரு எதற்காக வேண்டி விதிக்கப்படும், அவருடைய விதி விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நோக்கி அல்லாஹு தஆலா அவரை எளிதாக கொண்டு செல்கின்றான் என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகின்றார்கள், ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸன் யஸ்ருகுல் யுஸ்ரா, ஃபஅம்மா மன் அஅதா, கொடுத்து தர்மம் செய்து இறைவனை அஞ்சி நல்லதை உண்மைப்படுத்தி வாழ்கின்றாரோ அவரை
எளிதான முறையில் நாம் கொண்டு செல்கின்றோம் அவருடைய இலக்கை நோக்கி என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். இதில் என்ன வருகின்றது? தர்மம் செய்யறது, அல்லாஹ்வை அஞ்சிறது, அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நம்புறது, இந்த காரியங்கள் இருந்தால் நாமோ நல்லதை நோக்கி போய்விடுவோம் என்பதை இந்த வசனத்தில் இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யார் சுவனவாதி யார் நரகவாதி என்பதெல்லாம் எழுதப்பட்டு போச்சு என்று சொல்கின்றார்கள். அப்போ அதனால் நாம் நரகவாதியா அல்லது சுவனவாதியா நமக்கு தெரியாது. அப்போ நம்முடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சுவனவாதி என்ற அடிப்படையில் தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். நம்முடைய விதி எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக மரணிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வயஹ்ஸுனு பில்லாஹி லன்னன், உங்களில் ஒருவர் மூத்தாகும் பொழுது அல்லாஹ்வின் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டுதான் அவர் மரணிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் நம்மளை சோனத்தில் கொண்டு போய் சேர்ப்பான், நரகத்திற்கு கொண்டு போக மாட்டான் என்ற அடிப்படையில் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். நம்முடைய விதி என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும்? நாமும் சுவனவாதி, அல்லாஹ் நம்ம சுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் என்ற அடிப்படையில், அதாவது நாம் நரகவாதியோ என்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும், சுவனத்தின் பக்கம் நாம் போக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கு இடையில் நம்முடைய பயணம் அமைய வேண்டும். கொள்கை அடிப்படையில் அமைய வேண்டும். தடம் புரண்டு போய்விடக்கூடாது. நரகவாதி என்பது நமக்கு தெரியாது. ஒரு போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை பார்க்குறாங்க. அவரை சஹாபாக்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. போர்க்களத்தில் அந்த மாதிரி மால் வீச்சு, அவருடைய பக்கத்தில் யார் வந்தாலும் சரிதான் ஆளை கொன்று தீர்த்து விடுகின்றார், பல எதிரிகளை கொன்று தீர்த்து விடுகின்றார். அவன் நபி தோழர்கள் சபாஸ் போடுறாங்க, சபாஸ் என்ன மாதிரியான ஒரு போராளி இவங்க என்று பாராட்டுகின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யாராவது ஒருவர் மன் அஹப்ப ஐ எந்துர இலா ரஜுலின் மின் அகலின்னார், நரகவாசிய ஒரு ஆளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே நபித்தோழர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிவிட்டது. இவர் நரகவாதியா என்று ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முன்னறிவிப்பை செய்துட்டாங்க, அப்போ அவருடைய நிலைமை என்ன என்று ஒருவர் அவரையே தொடர்கின்றார். ஒவ்வொரு இடமாக இவரும் செல்கின்றார், அவர் போகக்கூடிய இடத்தில் எல்லாம் இவர் பின்தொடர்கின்றார். கடைசியில் என்ன ஆகின்றது என்றால் அவர் காயம்பட்டு அந்த காயத்தை தாங்க முடியாமல் இரத்தம் பீறிட்டு வழிகின்றது, வேதனை தாள முடியாமல் அந்த வாளை அப்படியே நட்டி ஈட்டி அப்படியே நட்டி தன்னுடைய உடலை அப்படியே தூக்கி போட்டு அதில் கிடத்து தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து விடுகின்றார். பார்க்கிறோம், அதாவது போர்க்களத்திற்கு ஒருவர் வருகின்றார் என்றால் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த போர்க்களத்தில் ஒருவர் வந்து தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டியவர் தற்கொலை செய்து மாய்த்து விடுகின்றார், நரகவாதியாக ஆகிவிடுகின்றார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒருவர் நரகவாதியா சுவனவாதியா என்று தெரியாது, ஆனால் இப்படியும் ஒரு முடிவு இருக்கும் என்று நாமும் ஆணவம் கொள்ளாமல் அடக்கி வாசித்தவர்களாக நம்மை அல்லாஹ் சோனத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும், பயந்து இறைவனிடத்தில் நாமும் சில பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த பிரார்த்தனைகள் என்ன என்பதை என்னுடைய உரையில் நான் குறிப்பிடுகின்றேன். இந்த கொள்கையை நோக்கி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது, இந்த கொள்கையிலே வாழ்கின்ற பொழுது, இந்த கொள்கையில் இருக்கின்ற அந்த கட்டத்தில் இப்போது உள்ள இந்தியாவினுடைய சூழ்நிலையில் நாமெல்லாம் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் என்று சொன்ன உடனே நாம் 5 வேளை தொழுகிறோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், ஹஜ்ஜி செய்கின்றோம், முடிந்து விட்டது என்று நினைக்கின்றோம். இப்போது எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்கள் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுகின்றது.
அடிக்கிறான், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்று சொல்லவில்லை என்றால் அடிச்சு கொள்கின்றான், தீய வச்சு கொளுத்துறான். முகமது ஹாலித் என்ற ஒரு 15 வயசு சிறு வயசு பையன் தீய வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றான். காவல்துறை சொல்கின்றது அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று. அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, அதில் குறிப்பாக இப்போது பட்டம் பெற்றிருக்கின்றீர்களே, இங்கு உள்ள இந்த கல்வி திட்டத்தின் கீழ் படித்த மாணவிகளே, இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம். இந்த கொள்கை நமக்கு சாவோடு வர வேண்டும், மரணத்தோடு வர வேண்டும், இல்லை என்றால் அதற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இந்த கொள்கையோடு வாழ்கின்ற பொழுது அந்த கொள்கைக்கு என்று சில சோதனைகள் இருக்கும், அந்த சோதனைகளை சந்திக்காமல் நாம் மரணிக்க முடியாது. அதுதான் யாய் உள்ளதின் ஆமனுத்தி, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், ஒலா தமு துண்ண இல்லா வான்து முஸ்லீமோன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். நாங்கள்லாம் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கும் போது ஓதுற பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சுலோகம் ஒன்று சொல்வார்கள், ஊரில் உள்ளவனுக்கு 1 ஷைத்தான், ஓதுற பிள்ளைக்கு 9 ஷைத்தான். அந்த மாதிரி தான் இருந்தோம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தினுடைய இந்த விளைவை நினச்சி அஞ்சுகின்றோமே தவிர, அப்போ அதே சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பயமும் இருந்தது, இப்படி இறந்துட்டா என்ன ஆகிறது, அப்போ படம் பார்க்கறதுலாம் பெரிய பாவம்ங்கிற நினைப்புலாம் இருக்குது, ஆனால் வெளியில் வர்றதுக்கு மனசு வரமாட்டாங்க. இந்த நிலையில் தான் மதரசாவில் இருந்தோம், இப்போது அங்கிருந்து வந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு இந்த இறையச்சத்தினுடைய அடிப்படையில் நாம் வாழும் பொழுது தான் நமக்கு மரணம் வர வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. இந்த கொள்கையில் வந்து இணைந்திருக்கின்றோம் என்றால், ஏகத்துவம் என்ற இந்த கொள்கையில் நாம் வாழ்கின்ற போது இறைவனை அஞ்சியவர்களாக வாழ வேண்டும். மரணம் நம்மை வந்து நெருங்கின்ற பொழுது நாம் உண்மையான ஒரு கொள்கைவாதியாக இருக்க வேண்டும். அந்த மரணம் வரும்போது நாம் ஒரு தவறான பாதையில் இருந்தவர்களாக, அசத்திய பாதையில் பயணித்தவர்களாக, வணக்கத்தை விட்டு தூரமானவர்களாக அந்த மரணம் அமைந்துவிடக்கூடாது. பாவிகளாக இருக்கும்போது அந்த மரணம் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு உறுதியோடு இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கின்றோம். திருக்குர்ஆன் மாநாடு நடத்தினோம், அந்த மாநாட்டின் போது அந்த தொழுகைக்காக வேண்டி கொடுத்த இந்த முக்கியத்துவத்தை நாம் அறிவோம். இது மாதிரியான இந்த பயணத்தில் இறைவனை வணங்கியவர்களாக நம்முடைய மரணம் அமைந்திருக்க வேண்டும். சில வணக்கங்களும் அவசியம், சில துவாக்களும் அவசியம். அதாவது கொள்கையோடு வாழ்கின்றோமே, கொள்கையோடு மரணிப்பதற்கு அமல்கள் அவசியம், சில துவாக்கள் அவசியம், அதே போன்று கொள்கை உறுதிப்பாடும் அவசியம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இந்த கொள்கைக்காக வேண்டி கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா சோதனை வைக்காமல் இருக்க மாட்டான். இந்த கொள்கையை சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக சில சோதனைகளாம சந்தித்தாக வேண்டும். அதில் ஒரு சோதனை ஊரை விட்டு வெளியேற்றுவது. அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் இந்த கொள்கையை, ஒரு சில நபிமார்கள் விதிவிலக்காக இருக்கலாம், அரசர்களாக இருந்தார்களே தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவர்களை தவிர்த்து மீதி எல்லா இறை தூதர்களும் எடுத்துக்கொண்டால் அவர்களை நோக்கி, லநுஹ்ரி ஜன்னக்கும் அவுலா தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவோம் அல்லது நீங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நாம் ரொம்ப தூரத்திற்கு போக வேண்டாம். இந்த கொள்கையில் நாம் பயணித்த உடனே, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட உடனே, சுன்னத்துவல் ஜமாத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்ன? நீ சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் உனக்கு தஃப்தர் தருகிறோம், சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் உனக்கு அடக்கத்தலம் தருகின்றோம், மையவாடி தருகின்றோம் என்று இப்படியெல்லாம் நிபந்தனை வைத்தார்களா இல்லையா? சுன்னத்துவல் ஜமாத்தில் இருந்தால் உன்னோடு நாங்கள் ஒத்துப்போவோம், இல்லை என்றால் ஊர் நீக்கம் செய்து வைப்போம் என்று எத்தனையோ குடும்பங்கள் இதுவரைக்கும் ஏகத்துவம் எங்கெங்கெல்லாம் கிளைத்து செழிக்கின்றதோ அங்கெல்லாம் இது போன்று ஒரு சோதனை வைக்கப்படாமல் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் நாம் அறிவோம். அப்போ நபிமார்களுடைய காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா? ஃபிரௌன் இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்றார்கள், லைனித்த ஹத்த இலாகன் கைரி லஜால் அன்னக்க மினல் மஸ்ஜூனீன்,
என் அல்லாத கடவுளை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னை நான் சிறையில் அடைப்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் குக்கரிக்கின்றான், பயப்படவில்லை. அவனுக்கு முன்னால் நின்று அசத்தியத்தை எதிர்த்து வீர வசனத்தை அவர்கள் முழங்கியதை நாம் பார்க்கின்றோம். இது போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனார்களிடத்தில் யா அபதி லா தஅபுது ஷைத்தான், என்னுடைய அருமை தந்தையே நீங்கள் ஷைத்தானை வணங்க வேண்டாம், இன்ன ஷைத்தான காணலு ரஹ்மானி அசியா, ஷைத்தான் இறைவனுக்கு துரோகியாக ஆகிவிட்டான் என்று தன்னுடைய தந்தையிடத்தில் அவர்கள் யாபத்தி 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 என்று நான்கு தடவை அழைத்து தன்னுடைய தந்தைக்கு போதனை செய்கின்றார்கள். இது சூரத்து மரியமிலே இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படியெல்லாம் தன்னுடைய தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அராகிபுன் அந்தயா இப்ராஹிம் அன் ஆலிகத்தி, இப்ராஹிமே என்னுடைய கடவுளை நீ வெறுத்து ஒதுக்கின்றாயா என்று கேட்டுவிட்டு அர்ஜு மன்னக்க, உன்னை நான் கல்லால் எரிந்து கொள்ளுவேன் என்று சொல்கின்றார்கள். வஹ்ஜுரு நீ மலியா, என்னுடைய கண்ணிலேயே நீ விழிக்காதே, நீ காலம் பூரவும் என் பக்கத்திலேயே நெருங்காதே என்று கல்லால் அடித்து கொள்வேன் என்று உலகத்திற்கு இந்த இப்ராஹிமை தண்டியுங்கள் என்ற ஒரு வாசலை திறந்து கொடுத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெற்ற தகப்பனார் தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஃபுமா கான ஜவாப கௌமிகி, அந்த சமுதாயத்தினுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? ஏகத்துவத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கின்ற பொழுது, சத்தியத்தை காட்டி ஆதாரத்தை சொல்லி அழைக்கின்ற பொழுது, அறிவுபூர்வமான வாதத்தை வைத்து அழைக்கின்ற பொழுது அவர்கள் உடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? ஃபமா கான ஜவாப கௌமிகி இல்லான் காலு துலூஹு அவ் ஹர்ரிகுஹு, இவரை கொல்லுங்கள் அல்லது கொளுத்துங்கள் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஃபாஞ்சாஹுல்லாஹு மினன்னார், அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்தான் என்று குறிப்பிடுகின்றான். இப்போது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய மாதம் இது, காலம் இது, இதை மறந்துவிடவே முடியாது அந்த மாமனிதரை. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த கொள்கையை சொல்லும் போது கொளுத்துவார்கள். அதான் இன்றைக்கு முகமது காலித் என்பவன் கொளுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாற்றை நாம் கண்டுகொண்டு இருக்கின்றோம். சிறைச்சாலையில போடுவார்கள், ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்னான் அல்லவா, அது போன்று இன்னொரு அநியாயமும் நடக்கும். நமக்கு எதிராக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கும். அஹசிபன்னாஸ் அய்யகுலு ஆமன்னா வஹும் லா இஃப்தனூன், நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டு விட்டோம், தௌஹீத்வாதிகள் என்று சொன்னால் மட்டும் போதுமா, சோதிக்காமல் அல்லாஹ் விட்டு விடுவான் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். கண்டிப்பாக இந்த கொள்கையை போதிக்கின்ற பொழுது சோதனை வந்தே தீரும். அதுல ஒரு சோதனை நான் உங்களிடத்தில் குறிப்பிட்டது போன்று தீய வச்சு கொளுத்துறது, கொள்றது, கல்லால் எரியிறது. சூரத்து யாசின்ல நீங்க பார்க்கலாம், காலு இன்னா தத்தையர் நாம்பிக்கும், உங்களை ஒரு துர்ச்சகனமாக நாங்கள் கருதுகின்றோம், ல இல்லம் தந்தகு ல நரிஜு மன்னக்கும் வளையம சன்னக்கும் இன்னாதாவுன் அலி, நீங்கள் இந்த கொள்கையை போதிப்பதை விட்டும் விலகி கொள்ளவில்லை என்றால் கல்லால் அடித்துக் கொள்வோம் சொன்னாங்க. எங்க நாங்க கடுமையான முறையில் உங்களை தண்டிப்போம் என்று சொன்னார்கள். அவங்க இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யும் போது கல்லால் எரிந்து கொள்வார்கள். நீங்கள் எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம் வஸ்ஸமா இதாத்துல் புரூஜி என்ற அத்தியாயம், ஒமா நகமு மின்கும் இல்லா யுமனு பில்லாஹில் அசீஸில் ஹமீத், அவர்கள் அவர்களை பழிவாங்கியதற்கு காரணம் அல்லாஹுவை நம்பியதற்காக வேண்டித்தான். ஒமா நகமு மின்கும் இல்லா யுமனு பில்லாஹில் அசீஸில் ஹமீத் இல்லதி லஹு முல்கு சமாவாத்தி வல்லர், அவனுக்குத்தான் வானம் பூமியினுடைய ஆட்சி இருக்கின்றது, அவனை நம்பினாங்க. அதனால தான் அவர்கள் தீ குண்டத்தில் போன்று அவர்களை கொளுத்தியே கொண்டார்கள், ஒரு சமுதாயத்தையே கூட்டத்தையே கொளுத்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை அழித்துவிட முடியாது, ஆனால் அப்படி ஒரு சோதனை நமக்கு வைக்கப்பட்டால் கொள்கையா அல்லது இந்த உலக வாழ்க்கையா என்று வருகின்ற பொழுது, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட போதும், அதுபோன்று தீக்குண்டவாசிகள் தீக்குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட பொழுதும் இந்த கொள்கையை விட்டு தடம்புரளவில்லையே, அதுபோன்று நாமும் இந்த கொள்கையில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அடித்தாலும் சரிதான், கொளுத்தினாலும் சரிதான், கண்ட துண்டமாக வெட்டினாலும் சரிதான், நம்முடைய மண்டை ஓடுகள் கபாலம் புழக்கப்பட்டாலும் சரிதான், முட்டுக்கு மூட்டு நம்மை தரித்தாலும் சரிதான்,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, அவருடைய உடல்ல இரும்பு சீப்பு எலும்புக்கும் சதைக்கும் இடையில் செலுத்தப்பட்டது. இது அவருடைய கொள்கையை விட்டு தடம்புரலை செய்யவில்லை என்று சொன்னார்களே, அது மாதிரியான அந்த மாதிரியான சோதனை நமக்கு வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் சலாமத்தை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் இந்த கொள்கையில இதே நிலையில நாம பயணம் செய்வோம். ஒரு பெரிய ஒரு சோதனை வந்து தாங்க முடியாத அளவிற்கு நாம் ஆய்விடக் கூடாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றட்டும். ஆனால் அப்படி ஒரு சோதனை வந்தால் அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் பல சோதனைகளை சந்திச்சாங்க. அதுல ஒன்று, அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக், நியாயம் இல்லாமல் மக்காவை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். செய்த பாவம் என்ன? கொலை செய்தார்களா, கொள்ளை அடித்தார்களா, அல்லது யாருடைய சொத்தையாவது பறித்தார்களா? எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வே சொல்கின்றான், இல்லா யகூலு ரப்புனல்லா, எங்களுடைய ரப்பு ஒரே ஒரு நாயன் அல்லாஹ் என்று சொன்ன அந்த பாவத்திற்காக வேண்டித்தான் மக்காவை விட்டு அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அப்ப இது மாதிரியான சோதனைகள் இருக்கும். இந்த கொள்கைக்கு, இந்த ஏகத்துவ கொள்கை நாம ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே, தௌஹீத்வாதி தௌஹீத்வாதி என்று சொல்கின்றீர்களே, அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த நாட்டில் முஸ்லிம்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் தொடுக்கப்படுகின்றது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிவிட்டால், அவனை தவிர்த்து வேறு நாயன் இல்லை என்று சொல்லிவிட்டால், இந்த சமுதாயத்தில் பல்லன் கிடையாது, பறையன் கிடையாது, சாணன் கிடையாது, சக்கிலியன் கிடையாது, ஆண்டான் அடிமை கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது ஏறி மிதிக்க முடியாது. எல்லோரும் சமம் என்ற நிலையில் இஸ்லாம் நிறுத்தி விடுகின்றது என்பதை இந்திய நாட்டில் உள்ள ஆதிக்கபுரி சக்தியினர்கள், ஆரியத்தில் இருந்து வந்தவர்கள், தங்களுடைய ஆரிய சாம்ராஜ்யம் சனாதன தர்மம் அடித்து நொறுக்கப்படும் என்பதை பயந்துதான் இஸ்லாம் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். யுரீதுனல் யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களுடைய வாயினால் இந்த ஜோதியை ஊதியே அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். வல்லாஹு முத்திமு நூரிஹி, உளவு கரிகள் காஃபிரும், இந்த காஃபிர்கள் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் இஸ்லாம் ஏகத்துவம் என்ற இந்த ஜோதியை அவன் மூட்டியே தீர்வான், அதை பிரகாசமாக ஆக்கியே தீர்வான், முழுமைப்படுத்தியே தீர்வான் என்பது குர்ஆனுடைய வசனம் என்பதை இந்தியா வெகு விரைவில் உணரப்போகின்றது. அதை நோக்கி இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, நான் உங்களிடத்தில் இந்த கொள்கையினுடைய அடிப்படையில் மரணிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் சந்திச்சாகணும். அதில் ஒன்று, இந்த கொள்கையில் இருக்கும்போது சோதனை வந்தால் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் கொள்கையில் மரணிக்க முடியும். இந்த சோதனை வந்தால் தாங்க மாட்டேன் என்றால் நாம இந்த கொள்கையை இழந்துருவோம், ஆசிரத்தை இறந்துருவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இது ஒன்று. அடுத்தது, இந்த கொள்கையில் இருக்கின்ற போது சில அமல்களை நாம் செய்து ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்றான், வாயிலமோ அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். லவ் யுதீவுக்கும் ஃபீ கதீரின் மினல் அம்ர், அதிகமான விஷயத்தில் நீங்க தான் அவருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டார் என்றால் அனைத்தும் அது உங்களுக்கு தான் சிரமமாக ஆகிவிடும். வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை பிரியத்துக்குரிய விஷயமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அதை உங்களுடைய உள்ளத்தில் அவன் அலங்கரித்து காட்டியிருக்கின்றான். ரொம்ப முக்கியங்க இது. ஈமான், ஈமான் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது. வந்துவிட்டால் அதற்கடுத்து என்ன? தொழுகை வந்துவிட வேண்டும். தொழுகையில் பரந்தான தொழுகையை மட்டும் தொழுது விட்டு போய்விடக்கூடாது. நம்ம ஆட்கள் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார்கள் என்றால் இரவு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் தவீது கூட்டம் நடத்தினோம், மாநாடு நடத்தினோம், தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்தினோம், திருக்குரான் மாநாடு நடத்தினோம், முஹம்மது ரசூலுல்லா மாநாடு நடத்தினோம். இரவு 1:30 வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறது.
சுபுக நாசமாக்குறது. இவர்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள் கிடையாது, தௌஹீத்வாதிகள் கிடையாது. இந்த கொள்கையின் அடிப்படையில் நமக்கு மரணம் அமைய வேண்டும் என்றால் நாம் அதிகம் அதிகம் தொழ வேண்டும். ஹப்பப இலைக்கும் ஈமான், ஈமான உங்களுக்கு நேசத்துக்குரியதாக ஆக்கிவிட்டான், உங்களுடைய உள்ளத்தில் அதை அலங்கரித்து காட்டிவிட்டான் என்று சொன்னால் தொழுவுறது நமக்கு கஷ்டமாக தெரியக்கூடாது. பரல மட்டும் தொழுவுறோம், அப்படி தொழுது விட்டு போய்விடக் கூடாது. சுண்டத்தான தொழுகைகளை தொழ வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு அடியான் என்னிடத்தில் நெருங்க வேண்டும் என்றால், அல்லது நான் அவனுக்கு நண்பனாக ஆக வேண்டும் என்றால், உற்ற தோழனாக ஆக வேண்டும் என்றால், அவனுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறேனே, அந்த ஐந்து வேளை தொழுகையை தாண்டி அதிகமான நஃபில்களை அவன் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது ஒமா எசாலு ஆந்தி எத்தகர்ரபு இலைய பின் நவாஃபில், அடியான் என்னை அதிகமான அளவில் நஃபில் மூலம் நஃபில்கள் தொழுகு நெருங்க வேண்டும். அப்படி நெருங்கிவிட்டால் ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கின்றேன். ஃபைதா அஹ்பப்துஹு, அவனை நான் நேசித்து விட்டால், குன்து சமாஹுல்லதி யஸ்மாஉ பிஹி, அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் ஆகிவிடுகின்றேன். ஓ பஸரஹுல்லதி யுபுசிரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிவிடுகின்றேன். ஓ யதஹுல்லதி யுபுத்ஷுபி யபுத்ஷுபிஹி, அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் ஆகிவிடுகின்றேன். அவன் நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுகின்றேன். கேட்டால் அவனுக்கு கொடுப்பேன். அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு தந்தால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். என்ன சொல்கிறான் இது ஹதீஸ் குதிசி, என்ன சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸில் சொல்கின்றார்கள், நஃபில்கள் மூலமாக என்னிடத்தில் நெருங்கு. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால அதிகமான அளவில் நாம் நஃபில்களை தொழ வேண்டும். அப்படி தொழுகின்ற பொழுது இந்த கொள்கை நம்மளோடு சேர்ந்து வரும், இந்த கொள்கை நம்மோடு சேர்ந்து வரும். நான் அந்த போர்க்களத்தில் ஒருவர் கொல்லப்பட்டார் என்று சொன்னேனே, அவர் தற்கொலை செய்தார் என்று குறிப்பிட்டேனே, அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஇன்னமல் அஅமாலு பிஹவாதிமிஹா, அமல்கள் எல்லாம் இறுதி முடிவை வைத்துதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அப்போ நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்றால், கொள்கை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், தொழுகை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது ரொம்ப கவனம். அடுத்தது அருமை சகோதரர்களே, வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல்லாஹ் உங்களுக்கு எப்போ ஈமான் கொண்டு விட்டோமோ அப்போது குஃபுரு குஃபுராக தெரிய வேண்டும், குற்றம் குற்றமாக தெரிய வேண்டும், பாவம் பாவமாக தெரிய வேண்டும். உலாயிக்க ஹுமுர் ராஷிதூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இன்றைக்கு நாம் தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம். தௌஹீத்வாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தௌஹீத்வாதி இந்த மைக்கை மைக்காக தான் பார்ப்பான், கைத்தடிய கைத்தடியாகத்தான் பார்ப்பான், வாட்ச வாட்சாகத்தான் பார்ப்பான், மனுஷனை மனுஷனாகத்தான் பார்ப்பான். மனுஷனை கடவுளாக ஒரு தௌஹீத்வாதி பார்க்க மாட்டான். ஒரு பெரிய பாபா அப்படிங்கிறான், போபா அப்படின்றான் இவன், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ ஒரு டூப்பு டூப்பு என்று சொல்லி தள்ளி விட்டுருவான். இறந்தவர்களை இறந்தவர்களாகத்தான் பார்ப்பான், மரத்தை மரமாகத்தான் பார்ப்பான், அதே போல சூரியனை சூரியனாகத்தான் பார்ப்பான், சந்திரனை சந்திரனாகத்தான் பார்ப்பான். அவர்கள் எல்லாம் கடவுளாக பார்க்க மாட்டான். இப்ப நாம தௌஹீத்வாதியா இருக்கக்கூடியவங்க இன்றைக்கு விபச்சார செயலை எப்படி பார்க்கறோம் தெரியுமா? அது என்னங்க அது விபச்சாரம்? இருந்தாலும் அவர் கொள்கையை போதிக்கிறார் இல்ல, என்னடா இது, எப்படிப்பட்ட ஒரு கொள்கை வார்ப்புல இந்த மக்களை நாம வார்த்தெடுத்தோம் வடித்தெடுத்தோம், எவ்வளவு தர்பியாக்கள், எவ்வளவு பயிற்சி முகாம்கள். அவன் பாவத்தை பாவமாக பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் ஐயதா கொஞ்ச நேரம் தனிச்சிருந்தார் என்று சொன்னால், நம்முடைய இந்த பைலாவுடைய அடிப்படையில் நாம சில விதிகளை வகுத்திருக்கிறோம். எதற்கு வகுத்தோம்? இந்த கொள்கையை மக்களிடத்தில் சொல்லும் போது சொல்லக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும்? அசமுருன நாச பில்பிரி ஒ தன்சவுன அன்புசக்கும்,
மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றானே, அந்த அடிப்படையில் இந்த ஜமாஅத்தில் பயணிக்கக்கூடியவர், கொள்கையை சொல்லக்கூடியவர் அவருடைய பின்னணி துப்புரவாக இருக்க வேண்டும். இன்று நாம வகுத்திருக்கிறோமா இல்லையா, சட்டத்தை போட்டிருக்கிறோமா இல்லையா, அவன் அதை சும்மா தூசு தட்டின மாதிரி போனா என்னங்க இது? எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்த கொள்கையில, அதாவது நம்முடைய ஜமாத்தில் பாலியல் நடவடிக்கைகள் ஈடுபட்டால் அது பெண்கள் விஷயத்தில் தவறு இழைத்து விட்டால் அதற்கு தண்டனை என்ன? 5 வருடம் அவர் பிரச்சாரம் செய்ய முடியாது. விபச்சாரம் செய்து விட்டால் பிரச்சாரத்துக்கு வராது என்று இந்த ஜமாத்து, வேற எந்த விதமான ஒரு ஜமாத்தும் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போடல. அதிலையும் குறிப்பாக உயர்நல குழு இருக்கின்றதே தௌஹீத் ஜமாத்தில், அதில் உள்ளவர்கள் விபச்சாரம் செய்து விட்டால் அதற்கு தண்டனை என்ன தெரியுமா? காலாகாலத்திற்கு, ஆயுள் காலத்திற்கு அவர் அழைப்பாளராக வரவே முடியாது, வீட்டில் உட்கார்ந்துக்க என்று சொல்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை எதனால் எடுத்திருக்கின்றது? கர்ரக இலைக்கும் உல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான, உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா குஃப்ரு குற்றம், அதே போன்று பாவம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, இதை வெறுப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்றைக்கு நம்ம ஜமாஅத்திலே பயணித்தவர்கள் இதெல்லாம் வெறுப்பா பார்க்க மாட்டேங்கிறாங்க, இதை நெருப்பாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, சும்மா தூசு தட்டுற மாதிரி பார்க்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை என்பதை இந்த நேரத்தில் நாமோ ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், லா யத்தகிதுஹு சபீலா, நேரிய வழி என்று நான் உங்களிடத்தில் சொன்னேன். நேரிய வழி எது? நல்ல விஷயங்கள் நமக்கு பிரியத்துக்குரியதாக தெரிய வேண்டும், பாவம் பாவமானதாக தெரிய வேண்டும். உலாயிக்கஹும் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்கின்றான். இப்போது இந்த நேர்வழியிலிருந்து தப்பி போய் அந்த பாவத்தை லேசா பார்க்கறாங்க, இந்த ஜமாத்து அதற்கு இடம் கொடுக்காது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், இந்த ஜமாத்தில் 4 சாட்சிகள் வேணும் கிடையாது, பைலா அப்படி சொல்லல, 2 பேர் தனிச்சு இருந்தாங்க என்று இருந்தால் போதும், இந்த ஜமாத்து அவர்களை நீ இங்கிருந்து பிரச்சாரம் செய்ய வேண்டாம், வீட்டில் உட்கார்ந்து நீ பிரச்சாரம் பண்ணிக்க, இந்த ஜமாத்தில் உள்ள ஒரு கட்டுப்பாடு. இதையெல்லாம் எதிர்த்து இன்றைக்கு இந்த ஜமாத்திற்கே எதிராக செயல்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த ஜமாத்தில் இது மாதிரியான இந்த விஷயங்களில் நாமும் மாற்றம் செய்தோம் என்றால், இதை ஒத்துக்கொள்ள மறுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய இறுதி முடிவு கெட்டதாக ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை போட்டிருக்கோம்? ஃபபஷ்ஷிர் இபாதியல்லதீன யஸ்தமீஊனல் கௌல, சொல்ல கேட்டு, ஃபயத்தபீஊன அஹ்ஸனா, அதில் நல்லதை பின்பற்றுறாங்களே அவங்களுக்கு சுவனத்தை கொண்டு, நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், சுப செய்தியை சொல்லுங்கள், உலாய் கல்லதீன ஹதாஹுமுல்லா, இவர்களைத்தான் அல்லாஹு தஆலா நேர்வழி படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாய் கல்லதீன ஹதாஹுமுல்லா, இவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா நேர்வழியை காட்டியிருக்கின்றான். ஓ உலாய்கஹும் உலுல் அல்பாப், இவர்கள் தான் புத்திசாலிகள். இந்த மாதிரியான இந்த சட்டத்தை வகுத்ததற்கு காரணம் என்ன? இப்போ அல்லாஹ் காப்பாத்துறான், நான் தப்பு செய்துட்டேன், நான் விபச்சாரம் செய்துட்டேன் என்று வைத்துக் கொள்வோம், நான் பிரச்சாரத்திற்கு போறேன், அங்கே உட்கார்ந்து 2 பேர் பேசுறான், ஆளு இறையச்சத்திலாம் பேசுது ஆனா கதை கிழிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லுவான். நம்முடைய கருத்தை கேட்பானா? இந்த ஏகத்துவத்திற்கு அவன் காது கொடுப்பானா? இது கொள்கைக்கு அவன் வந்து சேர்வதற்கு ஒரு தடைக்கல்லாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு விதியை நாம் வகித்திருக்கின்றோம். இந்த பயணத்தில் நாம் செல்கின்ற போது இது மாதிரியான விஷயங்கள் புறக்கணிக்கப்படுமேயானால் நம்முடைய முடிவு நல்முடிவாக ஆகாது, வேறு திசைக்கு போயிடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக பதிய வைத்துக் கொள்கின்றேன். ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நேர்வழியை பார்த்தால் பாதையாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள்.
அழிவுமிக்க பாதையை, வழிகேட்டிய பாதையாக கண்டால் எத்தகுது சபீலா, அதைத்தான் அவர்கள் பாதையாக எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த தீயவர்களுக்குடைய உதாரணம் நமக்கு பொருந்தக்கூடாது, அதை விட்டு நாமும் விலகிவிட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாத்து இப்படிப்பட்ட ஒரு பைலாவை, சட்டத்திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறது. காரணம், நாம் போய் சேரக்கூடிய அந்த இலக்கு சரியான அடிப்படையில் அமைய வேண்டும், கொள்கை அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அடுத்து நான் சில துவாக்களை சொன்னேன், அந்த துவாக்களை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரிகளே, இந்த கொள்கையில் நாம் பயணிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க வித்திரில் குனூத்து ஒன்று ஓதுறாங்கள, அந்த குனூத்தில் என்ன கேட்குறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சோனம் என்பது நிச்சயம், மாற்றுக்கருத்தே கிடையாது. அதற்கு பெரிய அளவில் ஆதாரம் எல்லாம் சொல்ல வேண்டியது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சோனம் நிச்சயம். அந்த இறை தூதர் இறைவனிடத்தில் கேட்குறாங்க, பாருங்க, அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத், இறைவா நீ யாருக்கு நேர்வழி கொடுத்தாயோ, நேர்வழியில் கொண்டு போய் சேர்த்தாயோ, அவர்கள் என்னை கொண்டு போய் சேர்த்து விடு. வாஃபினி ஃபீமன் ஆஃபை, நீ யாருக்கு நிவாரணம் அளித்தாயோ அவர்களோடு என்னை நீ சேர்த்து வை, அந்த மாதிரி எனக்கு நிவாரணம் அளி. ஒத்த வல்ல நீ ஃபீமன் தவல்லை, நீ யாருக்கு பொறுப்பேற்றிருக்கின்றாயோ அதே போன்று எனக்கும் நீ பொறுப்பேற்றுக்கொள், யாருக்கெல்லாம் பொறுப்பேற்றிருக்கின்றாயோ அது போன்று எனக்கும் நீ பொறுப்பேற்றுக்கொள். ஒத்த வல்ல நீ ஃபீமன் தவல்லை, ஓ பாரிக்கிளி ஃபீமா ஆத்தை, கொடுத்ததில் எனக்கு நீ பரக்கத்து செய். ஒக்கினி ஷர்ரமா கலை, நீ விதித்த அந்த தீய விதியில் இருந்து என்னை பாதுகாத்து விடு. இந்த துவாவை வித்திரில் நாம் கேட்போமே, அப்படி கேட்கின்ற பொழுது சும்மா அலட்சியமான முறையில் கேட்கக்கூடாது. ஒக்கினி ஷர்ரமா கலை என்று சொல்லும்போது யார் யாரெல்லாம் சுவனத்திற்கு வந்துவிட்டு நரகத்தில் போய் விழுந்தார்களோ அந்த மாதிரியான ஆட்களையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இறைவா என்ன நீ நரகத்தில் தள்ளிராத, ஒக்கினி ஷர்ரமா கலை, இந்த ஒரு துவா. இதில் நாமும் இறைவனிடத்தில் உருக்கமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. முஸ்லீமில் வரக்கூடியது, இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல இதையெல்லாம் சொல்லுங்கள். அல்லாஹ் மஹ்தினி வ சத்திதினி, இறைவா என்னை எனக்கு நீ நேர்வழி காட்டு, என்னை நேரிய பாதையிலேயே நீ செலுத்து. சிதாத் என்று சொன்னால் ஈட்டியுங்களை எப்படி கோணல் இல்லாமல் இருக்குமோ அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு தான் சதாத் என்று சொல்வது. அல்லது நீங்கள் இப்படியும் பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வ சதாத், இறைவா நேர்வழி பக்கம் என்னை சேர்த்து விடு, என்னுடைய பாதையும் முழுமையான நேரிய அடிப்படையில் நீ அமைத்து விடு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கேட்கின்றேன் என்று நாமோ இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்தது இந்த சின்ன சின்ன துவாக்கள் என்று நாமோ அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது. அதில் ஒன்று, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது உரையாற்றும் போது சொல்கிறாங்க, ஒருவர் நல்ல முறையில் உது செய்து ரெண்டு ரக்காத்து தொழுது உள்ளத்தால் இறைவனை முன்னோக்கி மனம் ஒன்றி இறைவனிடத்தில் அவர் தொழுதார், இறைவனை நோக்கி தொழுது தொழுகையை நிறைவேற்றினார் என்றார், சுவனம் அவருக்கு கடமையாகிவிடும் என்று சொன்ன உடனே அவன் பக்கத்தில் உக்பா பின் ஆமீர் அவங்க அதை கேட்டு, என்ன அழகான இந்த உரை அமைந்து விட்டது, மாஜிவத ஹாதி, இந்த உரை எவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறது என்று சொன்ன உடனே அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, வா இதுக்கு முந்தைய ரசூல்லா ஒன்று சொன்னாங்க, அது இதை விட சூப்பராக இருந்தது என்று சொன்ன உடனே என்ன என்பதை சொல்கின்றார்கள், ஒது செய்து விட்டு அஷது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிவிட்டால், இல்லா ஃபுத்தியத் லஹு அபுவாபுல் ஜன்னத்து ஸமானியா, சுவனத்தினுடைய எட்டு வாசல்களும் அவருக்கு திறந்து வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு தடவையும் ஒது செய்துவிட்டு இந்த துவாவை நாம் ஓதுகின்றோம் என்றால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இறுதி முடிவை நல்முடிவாக ஆக்கி வைப்பான்.
இந்த துவாவிலையும் நாம அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே மாலையிலையும் ஒரு இஸ்திக்ஃபார் ஒன்று செய்வார்கள். அது புகாரியில வருகின்றது 6306. நீங்கள் இந்த இஸ்திக்ஃபாரை தயவு செய்து வாங்கி மொபைல்ல நீங்க பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த துவாவுக்கு அந்த இஸ்திக்ஃபாருக்கு அர்த்தம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த கலக்தனி வான அப்துக்க வான அலா ஹதிக்க வாதிக்க மஸ்தத்து அவதுபிக்கு மின் ஷர்ரி மா சனாய்து அபூல கபி நியாமத்துக்க அலைய வா அபூல கபி தன்பி ஃபக்ஃபிர்லி ஃபின்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அந்த என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒமன் காலாக பினன் நஹாரி மூக்கினன் பியா உறுதிப்பாட்டுடன் ஒருவர் காலையிலே இதை சொல்லிவிட்டு அன்றைக்கு சாயந்தரத்துக்குள் அவர் மரணித்து விட்டால் அவர் சோனவாதி. சொல்றதை கேளுங்க. அடுத்து இரவில் அவர் சொல்லிவிட்டு அதே போல அவர் மரணித்து விட்டார் என்றால் காலையில எழுந்திருக்கிறதுக்கு முந்தி இறந்து விட்டார் என்றால் அவர் சோனவாதி. இந்த தௌபாவில் இந்த இஸ்திக்ஃபார்ல அலட்சியமாக இருக்காதீர்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஒருவர் ஒது செய்து விட்டு படுக்கும்போது ஒது செய்ய வேண்டும். அப்படி ஒது செய்து விட்டு வலது பக்கமாக படுத்து கொண்டு, இதற்கும் அர்த்தம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அல்லாஹும் அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜத்து லஹ்ரி இலைக் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜா வ லா மன்ஜா இல்லா மின் ஆமந்து பி கிதாபிக் அல்லதி அன்ஸல்த வபி நபீக அல்லதி அர்ஸல்த என்று சொல்லிவிட்டு வலது பக்கமா தூங்குவோம். தூக்கத்துல புரண்டு படுத்தா ஒன்றும் தப்பு கிடையாது. சிம்பிளான விஷயம், சிறிய காரியம் பெரிய கூலி. அப்படி ஒது செய்து விட்டு அப்படி படுத்து இந்த ஒரு துவாவை நாம சொல்லிவிட்டு தூங்கிவிட்டு தூங்கி கொண்டு இருக்கும் போதே மரணித்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். பொயின் முத்த அன்மின் லைலத்திக்க அந்த இரவில் நீ இறந்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை முத்தாலல் ஃபித்ரா ஃபான்தாலல் ஃபித்ரா, தூய்மையான இயற்கையான இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலேயே நீ மரணித்து விட்டாய். அல்லாஹு அக்பர். சிறிய ஒரு விஷயம், இந்த ஒரு துவா ஒது செய்து விட்டு படுக்கும் பொழுது இது மாதிரியான இந்த துவாக்களையும் நம்முடைய வாழ்நாளில் நாம் கடைபிடிப்போம். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து செல்கின்ற பொழுது நம்முடைய இறுதி முடிவு, நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னது போன்று, உங்களில் யாரும் மரணிக்க வேண்டாம், அல்லாஹ்வை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டே தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டோம் என்றால் கொள்கையிலேயே வாழ்வோம், கொள்கையிலேயே மரணிப்போம் என்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக நாம் ஆவோமாக என்று கூறி அமர்கிறேன். வாஹிர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ்.